could be good for me. So, hi everybody, boys and girls. So, where are we going? The moon stores are Pizza Republic, Parafait and Shawarma. So, that's where we are going. So, we are going to Pizza Republic and Parafait review. So, Shawarma is going to be a video because the Shawarma is going to be a video. So, we are going to make a video. So, we are going to talk about the video. You are going to talk about the video. So, we are going to talk about the interview. So, we are going to talk about the Parafait. That is a baking. That is pastries, cakes and puffs. That is Parafait. Pizza Republic is pizzas, full of pizzas. That is one of the one outlet. So, we are going to talk about the outlet. So, let's go. Pizza வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு பார்க்கிறதுக்காக நான் வீடியோ எடுக்கலாம்னு உள்ள வந்து பெர்மிஷன் கேட்டேன். சோ ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க ஹெட் கேப் போட்டு தான் வந்து உள்ள வரணும்னு because வந்து அவங்க சேஃப்டி பிரிகாஷன்ஸ் ரொம்பவே பாக்குறாங்க. அது ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயம். கேப் போட்டுக்கலாம். எப்படி நல்லா இருக்கா? நான் ஒரு செஃப் மாதிரி ஆயிட்டேனா? ஓ இந்த கேப் போட்டு செஃப் ஆக மாட்டங்களோ. சரி ஓகே விடு. சோ வாங்க உள்ள போய் அவங்க பீசா மேக்கிங் வீடியோ வந்து நம்ம பாத்துறலாம். So, the pizza is here. So, the pizza is here. So, you will take it to the end. So, this is the pizza. This is the chicken chicks. This is the chicken chicks. One of the best selling non-veg pizza. Okay. This is the moon varieties of chicken. Okay. Chicken sausage, chicken salami, and tandoori chicken. Okay. This is different. This is the shop or special. Okay. Crown pizza. Crown pizza. This is surrounding chicken nuggets. Okay. Central tandoori sauce, onion, capsicum, tandoori chicken, stuffing. Okay, okay. This is your special. Yes, sir. This is your special. Yes, sir. Okay, okay. I'm not going to talk about this. This is super. I'm going to eat it. So, what is this pizza? This is veg supreme. Veg supreme. Okay. Yeah. Veg okay. Yes, sir. Veg and non-veg. Okay, okay, okay. Even if we cut the video, we cut the veg and chicken. That's the plate. Okay, okay, okay. Mostly veggies la inge neriya per oil la fry pannuvanga nama oven bake la pandrom okay baked veggies adu yeah. okay okay super nalla healthy ana oru adu make panirukanga avanga romba thanks ji explain thank you so much So, நம்மளோட பீசாஸ் எல்லாமே வந்துருச்சு சோ அவங்க एक्सप्लेन பண்ணிருந்தாங்க இது என்னென்ன பீசா அப்படினு சோ இந்த பீசா பாத்தீங்கன்னா சிக்கா சிக் பீசாவா இந்த நான்வெஜ்ல மோஸ்ட் செல்லிங் பீசாவா இந்த பீசா சிக்கா சிக் பீசா சூப்பரா இருக்கு பாருங்க மேல வந்து தந்தூரி சிக்கன்லாம் போட்டுருக்காங்க சீஸ்லாம் போட்டுருக்காங்க பார்க்கவே சூப்பரா இருக்கு நல்ல ஜூசியா இருக்கு உள்ள பார்க்கிறதுக்கு சீஸும் பாருங்க ஃபுல்லா மேல நல்ல அப்படியே மாய்ஸ்சரியா இருக்கு செம்ம டெக்ஸ்சரா இருக்கு சோ இத ட்ரை பண்ணிரலாமா மஸ்டர்ட் சாஸோட फ्लेவர் சூப்பரா தெரியுது. தந்தூரி சிக்கன் போட்டுருக்காங்களே அது நல்லாவே வந்து ஒரு फ्लेவரிஷா இருக்கு. நல்லா வந்து தந்தூரி சிக்கன் ரோஸ்ட் பண்ணிருக்காங்க. நல்ல வெஜ்ஜஸ்லாம் ஃப்ரெஷா இருக்கு. தின்னான க்ரஸ்ட் இல்ல கொஞ்சம் வந்து நல்ல பெருசாவே இருக்கு இந்த க்ரஸ்ட். அதனால ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு இந்த க்ரஸ்ட். ஒரு ரொம்ப கிறிஸ்பியான க்ரஸ்ட் கிடையாது. சாஃப்ட்டான க்ரஸ்ட் இதுல. வாவ் நிறைய சாஸ் போடுறேன். சோ அடுத்து வந்து Veg Supreme, so veg pizza perla. இதுல பாருங்க நிறைய பன்னீர் and then வந்து veggies போட்டுருக்காங்க tomato, capsicum, onion அதெல்லாம் நிறைய போட்டுருக்காங்க then cheese போட்டுருக்காங்க superb. So இத ட்ரை பண்ணிரலாம் நல்ல பன்னீரோட இருக்கு chili flakes கொடுத்துருக்காங்க so இந்த chili flakes ல ஆட் பண்ணிக்கலாம் so ஆரிகானோ டேபிள்ல வச்சிருக்காங்க so இத ஆட் பண்ணிக்கலாம் wow இங்க பாருங்க so நல்ல chili flakes ஆரிகானோல போட்டு superb ஆ இருக்கு நல்ல குண்டா இருக்கு பாருங்க இந்த பீசா எவ்வளோ ஒரு திக்னஸாக இருக்கு பாருங்க சூப்பர் அதான் வந்து க்ரஸ்ட் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கு அவங்க மேலே போட்டுக்கிற லேயரே வந்து நல்ல பல்க் ஆக்கிடுச்சு அதை பன்னீரோட ஃப்ரெஷ்னஸ் சூப்பராக தெரியுது வாவ் இதில் வந்து இந்த சாஸ்லாம் போடல அந்த பிபிக்கு சாஸ் எல்லாம் போடல ஒரு டொமேட்டோ சாஸ் போட்டிருக்காங்க அந்த பீஸா பேஸ் சாஸ் இருக்குல்ல அது போட்டிருக்காங்க இந்த பன்னீர் பாருங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான பன்னீர் அப்படியே டோஸ்ட் ஆயிருக்கு அதில்
Wow. Super na. So adutha nama most awaited crown pizza. Wow. Na indha maari or shape la pizza va paathadhe kedaiyadhu. So na online la kuda indha maari or shape la pizza va na paathadhe kedaiyadhu. Namba Hosur la indha maari or super ana shape la pizza irukku. இது வந்து எப்படி சொல்றது, பார்க்கவே வந்து ஒரு எக்ஸைட்டடா இருக்கு. ஆக்சுவலி இந்த பீஸா வந்து இந்த கடையில மட்டும் தான் கிடைக்கும், வேற எந்த கடையிலுமே கிடைக்காது. ஸோ இந்த பீஸா ரிபப்ளிக்கோட ஸ்பெஷல் பீஸா இது, இவங்க கடையில் மட்டும் தான் கிடைக்கும். அதை எப்படி மேக் பண்ணியிருக்காங்கன்னா, சிக்கன் நக்கட்ஸ் இருக்குல்ல, சிக்கன் நக்கட்ஸை ஃப்ரை பண்ணி எல்லா கார்னர்லையும் வச்சிருக்காங்க. 1, 2, 3, 4, 5, 6 வச்சிருக்காங்க சிக்கன் நக்கட்ஸ். உள்ளாரெல்லாம் வந்து அந்த பிபிக்யூ சாஸ் அப்புறம் வந்து அந்த உள்ளார அந்த பீஸாக்கான சாஸ் எல்லாம் போட்டு ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. அது சூப்பரான விஷயம். சூப்பர், வாங்க நம்ம எடுத்து சாப்பிடலாம் அதை. Wow. இங்கே பாருங்க, அப்படியே ஒவ்வொரு பீஸும் தனித்தனியாக வருது. நல்லா ஃபுல்லாக சீஸ் போட்டு ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கவே பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தெரியுதா, ஒரு ஒரு கோன் ஷேப்பில் சூப்பராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது பின்னாடி இருந்து ட்ரை பண்ணிடலாம். அதாவது சாஸ் நக்கெட்ஸ்லாம் போட்டிருக்காங்க, ஸோ அதோட ட்ரை பண்ணிடலாம். இங்கே பாருங்க, ஃபுல் நக்கெட்ஸ் அப்படியே இருக்குது. சிக்கன் நக்கெட்ஸ் ஃப்ளேவர் ஹெவியாக இருக்குது. ஸோ சிக்கன் நக்கட்ஸில் பியூர் அண்ட் பியூர் ஃபுல்லாக சிக்கன் தான் போட்டுருவாங்க. உங்களுக்கு சாப்பிடும் போது சிக்கனோட ஃப்ளேவர் ஹெவியாகவே தெரியுது. அது வந்து இந்த பீஸாவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. சூப்பர், உள்ளே பாருங்க அப்படின்னு சீஸுக்குள்ளார சாஸ்லாம் போட்டுருக்காங்க. அப்படியே நீங்கள் பஸ்ட் ஆகிட்டு பாருங்க, சாஸ் இப்படி நீங்கள் அமுத்துனீங்கன்னா அப்படியே வெளியே வருது, அந்தளவுக்கு சாஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது கூட வந்து நம்ம சாஸ் ஊற்றி ட்ரை பண்ணிடலாம். இது சீரியஸாக வேற லெவல் பீஸா. உள்ளே வந்து அந்த சாஸ் அதிகமாக போட்டிருக்காங்க. நீங்கள் எடுத்து பைட் வைக்கும்போது உள்ளே போய் அப்படியே பஸ்ட் ஆகுது, அந்த சாஸ்லாம் அப்படியே அப்படியே உள்ளார அப்படியே ஃப்ளோ ஆகுது. இங்கே பாருங்க சிக்கன் நக்கெட்ஸ் அப்படியே ஃபுல்லாக போட்டிருக்காங்க. எதுவுமே வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது கிடையாது, எல்லாமே பேக் தான் பண்ணுறாங்க. ஸோ சிக்கன் நக்கெட்ஸ் ஆகட்டும், இந்த பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து பேக் பண்ணுறாங்க. ஆயிலில் எதுவுமே அவங்க ஃப்ரை பண்ணுறதே கிடையாது. அது சூப்பரான விஷயம், அது ஹெல்த்தியான விஷயம். உள்ள அப்படியே எல்லா சாஸோட டெக்ஸ்சரும் சேர்ந்து சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து இவங்களோட பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணியிருக்காங்க பாருங்க, நல்லா ரோஸ்டாக மாதிரி பேக் பண்ணியிருக்காங்க இந்த பொட்டேட்டோ வெஜ்ஜஸை. சூப்பராக இருக்கா, நல்லா பாருங்க குண்டு குண்டாக இருக்குது. ஸோ ஸ்பைசினஸ்க்காக வந்து லைட்டாக இவங்க பெப்பர் அப்புறமேட்டு கொஞ்சம் ஹர்ப்ஸ்லாம் போட்டிருக்காங்க, அது நல்லா தெரியுது, அது நல்லாவே இருக்குது. ஸோ வெளியே வந்து நல்லா ரோஸ்டான வெஜ்ஜஸ், கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளார பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே ஸ்வாகியாக இருக்குது. அந்த பொட்டேட்டோட ஸ்வாகினஸ் தெரியும், நல்ல ஒரு குக்கான பொட்டேட்டோ இருக்குல்ல, அதோட ஸ்வாகினஸ் வந்து சூப்பராகவே இருக்குது. நல்ல ரோஸ்டான வெஜ்ஜஸ். அடுத்து இந்த கடையோட ஸ்பெஷல் க்ரீம் ஃபில்ட் டோனட்ஸ். இதுக்குள்ளார வந்து அப்படியே க்ரீமை ஃபில் பண்ணியிருப்பாங்க, க்ரீம் ஸ்டஃப்டு டோனட்னு சொல்லலாம். ஸோ உள்ளார பாருங்கள் சாக்லேட் க்ரீமை வந்து அப்படியே ஃபில் பண்ணியிருக்காங்க. வாவ், இதுதான் அந்த க்ரீம் ஃபில்ட் டோனட்ஸ். ஃபுல்லாக வந்து சாக்லேட் ஃபில்லிங்ஸ் வச்சுருக்காங்க உள்ளார, மேலேயும் வந்து சாக்லேட் கெனாஷ் போட்டிருக்காங்க. ஸோ நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த டோனட் பார்க்கவே. கழிச்சோடனே உள்ள போய் அந்த க்ரீம் வந்து அப்படியே ஃப்ளோ ஆகுது உள்ளார, அவ்வளோ க்ரீம் இருக்குள்ள. இந்த பண்ணு பாருங்க அப்படியே பிடிக்கும் போது அப்படியே தானாக வருது, அந்தளவுக்கு கொஞ்சம் ஒரு ஆரியான சாஃப்டான பண்ணாக இருக்குது. ஸோ நான் இது எல்லா பீஸாவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு வெளியே மீட் பண்ணுறேன் நான். இந்த பீஸா நீங்கள் வந்து கண்டிப்பாக மஸ்ட்ரி, செம்ம பீஸா இது, ஒர்த்து இந்த பீஸா. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கடைக்கு வந்திருக்காங்க. ஸோ உங்கள் பேர் ப்ரோ? கிருஷ்ணா. கிருஷ்ணா, உங்கள் பேருக்கா? சந்திரலேகா. ஓகே. ஸோ இவங்களும் நம்ம சப்ஸ்கிரைபர். ஸோ இவங்க வந்து கடைக்கு சாப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் அந்த கடையில் வந்து எப்படி இருக்குது ஃபுட்டில் வந்து. ஸோ நீங்கள் என்ன ப்ரோ டேஸ்ட் பண்ணிங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி ஆம்பியன்ஸ் நல்லாயிருக்கு இந்த கடையில், லைட்ஸ் அண்ட் அந்த கலர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே. அண்ட் நாங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றது. ஸோ நாங்கள் வந்து ஒரு பீட்சா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, ஒரு சாக்கோ ப்ரௌனி, அப்புறமா ஒரு லெமன் ஐஸ் டீ ஆர்டர் பண்ணோம். ஓகே. யா, டேஸ்ட் இஸ் ரியலி குட். உங்களுக்கு எது ஃபேவரட்டாக இருக்குது சாப்பிட்டதில்? எது பெஸ்ட்னு சொல்லி? பீஸா நல்லா இருந்துச்சு. பீஸா நல்லா இருந்துச்சு, சீஸியா, அண்ட் த டேஸ்ட் வாஸ் ரியலி குட். ஓகே. ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வரலாம். ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஹேங் அவுட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்பாட் இது. ஆமாம், கண்டிப்பாக. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ கடைசியாக ஒரு டெசர்ட் சாப்பிட்டே ஆகணும்ல. ஸோ அதுக்காக தான் ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ஐஸ்கிரீமோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 15 rupees தான். ஸோ 15 rupees இவ்வளோ பெரிய கோன் ஐஸ்கிரீம் தராங்க உங்களுக்கு. சாக்லேட் க்ரீம், வெண்ணிலா க்ரீம், ரெண்டு ஃப்ளேவர் இருக்குது. இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கூட தருவாங்க உங்களுக்கு. ஸோ அந்த ஃப்ளேவரும் இருக்குது. ஸோ 15 rupees ஐஸ்கிரீம் கிடைக்குதுன்றப்போ டெய்லி கூட வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போகிறோம் நம்ம. ஸோ சூப்பரான விஷயம் அது. க்ரீமே இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்க. டெக்ஸ்டரே பாருங்க, உங்கள் ஐஸ்கிரீம் டெக்ஸ்டரே வந்து நல்ல மில்கியாக இருக்குது. ஆஹா, நல்லா இந்த மாதிரி பீஸா அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவரோட ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. ஸோ அடுத்து சாக்லேட் ஃப்ளேவரு சாப்பிட்லாம். ம்,
ஸோ இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சி சர்ச் சர்க்கிள் இருக்குல்ல. ஸோ அந்த சர்க்கிள் தாண்டி டுவோர்ட்ஸ் பெங்களூர் ரிங் ரோட்டில் மெயின்லேயே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே அப்படியே மூணு கடையோட பேர் வந்து பெருசாக போட்டிருப்பாங்க, இந்த பாராஃபேட், த பீஸா ரிபப்ளிக் அண்ட் த ஷவர்மா. ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் பீஸாஸ் உங்களோட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். பை பை.